மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆன்மீக அறிவம் நிகழ்ச்சியில் தாயே தாய் பாசத்தை உணர்த்தக்கூடியவள் தாயாக இருந்து காக்கக்கூடியவள் தனி ஒரு காரு ஒரு ஆறு அந்த ஆற்றில் ஒரு காட்டு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு தனக்குன்னு ஒரு அரசாட்சி வாழாமல் மக்களை இருபத்தி நாலு மணமும் பெற்ற பிள்ளைகளை காப்பது போல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் பங்குனி மாசம் மட்டுமே நம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் அந்த தாயினுடைய பாசத்தை உணர்த்துவதற்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்குது ஏகப்பட்ட கதை இருக்கு ஏகப்பட்ட நிகழ்வுழவு வாழ்க்கை இருக்குது எனக்கு என் தாயை ரொம்ப பிடிக்கும் மனதால் நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் உருகுகிறேன் பிரார்த்தனை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிற காட்டுலேயும் ஒரே ஒரு வார்த்தையில் தாயை உணர்த்தக்கூடிய அற்புதமான அதனால தான் அந்த தாயினுடைய பேர்லேயே இந்த ஆலயம் இருக்குது சரி நான் இதுக்கு மேலே வரல தாயமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதையிலிருந்து அஹ் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல தாயமங்கலம் முத்துமாரியம்மன் பேர் அவளுக்கு முத்துமாரியம்மன் பேர் கூட கூடாது தாயமங்கலம்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தாய் தாயை போல காப்பகலாம் அது பங்குனி மாசம் அவ்வளவு பிரதானமாக இந்த வைபவங்கள் விசேஷங்கள்லாம் இந்த அம்மனுக்கு நடக்கும் ஆனாலும் கூட நிகழ்கால வாழ்க்கையிலையும் இப்போ அந்த ஆலயத்துக்கு சென்று எல்லாரும் வணங்கலாம் மிகப்பெரிய ஆலயமாக இருக்குது மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தாய் பாசத்தை உணர்த்துவது என்ன சார் தாய் பாசம் எல்லாமே அம்பால் ஃபுல்லாக தாய் தானே அதில் என்ன தாய்ப்பாசத்தை உணர்த்துவது அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் காட்டினாலும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவள் தாய் தான் அந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் செய்கிறா நீ என்னை வந்து சரணியாட்டினாலும் பரவாயில்ல நீ ஒரு தடவை என்னை நினச்சிட்டாலே போதும் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறா இதற்கு சிவகங்கை மாவட்டமே சச்சி மன்னர் காலத்திலிருந்து இன்றைய தினம் முடிக்க அந்த ஊரில் உழைத்தாலும் யாரும் வீணாக போவதில்லை ஒரு கால் தடம் மாறி இடர் கீழே விழுந்தாலும் தாயமங்கலம் சென்று வணங்கி மீண்டும் கதை பழமொழி சொல்லுவாங்க நீ வந்து புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறாய் அப்படின்னு அப்போ என்னன்னா மீண்டும் நீ வந்துரு அர்த்தம் தன் உள்ளத்திலையும் தன்னுடைய உடல்லையும் சக்தியை வழங்கி கொண்டு அவளை கை தூக்கி விடக்கூடியவள் தான் இந்த அற்புதமான இந்த முத்துமரியம்னு சொல்லக்கூடிய தாய மங்களம் அது மங்களம் அப்படின்னா நிறைய வழக்கம் சென்ற நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் மங்களம் சுபமங்கலம் அப்படின்னு அர்த்தம்னா மங்களகரமாக குரு கடாச்சகத்தோட நீ சீர சிறப்பமாக இருப்பாய் அப்படின்னு அர்த்தம் அந்த மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இப்போ தான் விஞ்ஞானத்தில் தான் சொல்கிறாங்க கிருமி நாசினு சொன்னாங்க பண்டைய தமிழர்கள் பாரம்பரியத்திலேயே அந்த மஞ்சளை தன் முகத்துக்கும் தன் உடலுக்கும் பூசி முகப்பொழிவு கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதே போல் அந்த கிருமிகளுடைய தாக்கம் இல்லாமல் அமைப்பும் உண்டுங்கிறதுனால தான் அந்த மஞ்சளை எல்லாத்துக்கும் பயன்படுத்துனாங்க குறிப்பாக மஞ்சள் பிள்ளையாருன்னு அந்த மாதிரி இந்த மங்களத்தை தன்னுடன் சேர்த்து தாயாக மட்டும் இல்லாமல் மங்களத்தையும் அருளிக் கொண்டு இருக்கிறாள் எப்படி இந்த மங்களத்துக்கும் மஞ்சளுக்கும் விளக்கம் சொன்னனோ அந்த மாதிரி தாயே பெரிய பெரிய விஷயம் அந்த தாயாகப்பட்டவள் மங்களத்தையும் சேர்த்து அருளக்கூடிய அற்புதமான ஆலயம்னா இந்த தாயமங்கலம் அப்படிங்கிற இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக அக்கினி சட்டியும் அது போக மாவிளக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில் என்ன எல்லா ஆலயத்துலேயும் தானே மாவிளக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாவிளக்கு வந்து இங்கே எப்படி போடுவாங்க அப்படின்னா இந்த கால் சரியாகவே இல்லைங்க என்னென்னமோ வைத்தியம்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க அல்லது இந்த காலே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நபரை கூட்டிகிட்டு போவாங்க என்றையும் பார்க்கலாம் மாட்டு வண்டி அந்த காலத்திலலாம் இன்றைக்கெலாம் வண்டி வாகனத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த அம்பாள் முன்னாடி வாழை இலையில் அவங்கள படுக்க வச்சு எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பகுதியில் அந்த மாவளக்கு போடுறாங்க அம்பாள் ஏற்றுக்கிட்டு அந்த பகுதியை சரி பண்ணி அவனை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் வ விஞ்ஞானத்தினாலேயும் மருவத்தை மருத்துவத்தினாலேயும் அறியப்பட முடியாத அற்புதமான நிகழ்வு தாயமங்கலம் வயிற்றுல பிரச்சனையா வயிற்றுல அந்த மாவுளுக்கு போட்டு அந்த மாவுளுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் இந்த மாதிரி இந்த மனிதனுடைய நோக்காடு மனிதனுடைய தீங்க எண்ணம் அம்மா உன்னை நான் சரணடைச்சிட்டமே நீதாம்மா இந்த காக்கரம் சொல்லி சரணடைவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல அமைப்பையும் உத்தியோகத்தையும் வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கிறாள் அன்னை தாயம்மங்களும் முத்து மாரியம்மன் முத்து அப்படின்னா மூன்று லோகத்தையும் காப்பவள்னு அர்த்தம் மாறினா மலை இன்ப மலையாகவே பலிய வைப்பாள் செல்வ மலையை பலிய வைப்பாள் குழந்தை செல்வத்தையே கொடுப்பவள் அப்படின்னு சொல்லி இந்த மலை மும்மாரி பொய்தாயோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த முத்துமாரியம்மன் நம்ம வாழ்க்கையில் எனக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு பிள்ளைக்கும் வர அழைத்து கொண்டு எப்படி தாய் தன் பிள்ளையை காக்குமோ அந்த மாதிரி தம் குல வம்சத்தையும் தன் கோத்திரத்தையுமே காட்டி தான் அவளுக்கு தாயமங்கலம் என்று பேர் இப்படி ஒரு அற்புதமான ஆலயம் மானாமுதலையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லையும் சிவகங்கையிலிருந்து நேரடி போக்குவரத்து மானாமுறையிலிருந்து பஸ் வசதியும் அந்த பக்கம் பரம்பக்குடியிலிருந்தும் இந்த ஆலயத்துக்கு நிறைய வசதிகள் உண்டு இந்த அம்மன் மாரியம்மனை வேண்டிக் கொண்டு வந்தால் அந்த நிகழ்வு நடந்தே திரும்பும் நடத்தி கொண்டிருக்கிறார் நடக்காமல் இருந்ததுக்கு ஒரு சாட்சியும் இல்லை அப்படிங்கிற நிகழ்வு எப்படி தாய் கைவிடுவாளா தாய் தன்னை விட்டுவாளா அந்த மாதிரி காத்து கொண்டிருக்கிறாள் பிரதானமாக மக்கள் தீ வழியாக தாயை பிரிந்தவர்கள் அதாவது தாயினுடைய சூழ்நிலை காரணமாக இருக்க முடியாதவர்கள் அல்லது சில பேர்த்துக்கு தாயினால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அல்லது தாய்க்கு பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இவர்களெலாம் சென்று வணங்க வேண்டிய அற்புதமான ஆலயம் இந்த தாயமங்கலம் ஏன்னால் அவள் தாயை போல் காப்பாற்றுவாள் அவளுக்கு உங்கள் தாய் அவள் தாய் பிள்ளை போல் உங்கள் தாய்க்கு நீங்கள் பிள்ளை போல் அதனால தான் சொன்னேன் தாயமங்கலம் ஏன் பேர் வந்துச்சுன்னா தனக்கு மட்டும் இல்லாமல் தன் கோத்திரத்துக்கும் எனக்கு என் பிள்ளை என் பிள்ளைக்கு பிள்ளைத்துக்கும் சேர்ந்து வர ஒரு தடவை சென்று தாயமங்கலத்தை சரணடைந்தால் தன் ஜென்மத்துக்கே விமோச்சனம் கொடுக்க கூடிய அற்புதமான தான் இந்த தாயமங்கலம் இந்த தாயமங்கலத்துக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் உடலில் பாதிக்கப்பட்டதை மருத்துவத்துறையினால் இயலாது என்று கைவிடப்பட்டவர்கள் இந்த தாயமங்கலம் சென்று வணங்குங்கள் எப்பகுதியில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த பகுதியில் அவளை நினைத்து இந்த மாவிளக்கு போடுங்கள் இந்த பிரார்த்தனைகளும் தனிப்பட்ட கோயில்களையும் தூக்கி வைத்து பேசுவது ஆனந்தல்வாருடைய வேலையோ மக்கள் டிவி வேலையோ அல்ல ஆனால் இந்த மக்கள் டிவி நேர்கள் எந்த பாதிப்பிலிருந்தும் இருக்கக்கூடாது எதிலிருந்து விழுகுனாலும் அதுக்கு மக்கள்கிட்டையும் ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயமும் ஆனந்தாழ்வான உறுதுணையாக இருப்பாங்கிறத அவங்களை வலியுறுத்துவதற்காகவே இந்த தாயமங்கலம் உடலிலும் மனதிலும் ஏற்பட்டக்கூடிய மருத்துவத்துறையால் கைவிடப்பட்டதையும் என் அன்னை தாய் தாயை போல இருந்து தாயமங்கலமாக முத்து மாறியம்மன் அருள் அளித்து கொண்டிருக்கிறார் மீண்டும் நினைவுகூர்ந்து இந்த செல்ல முடியாதவர்கள் இவருடைய படத்தை வணங்குங்கள் கூடிய சீக்கிரம் அவர் உங்களை அழைத்துக் கொள்வார் என்ற ஒரு அரிய நிகழ்வை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்